வெல்கம் டு எஸ்டி வித் மீ கிருதிகா. நான் இருக்கிறது காதலர் சர்பத் 70 இயர்ஸ் ஓல்ட் ராமநாத். பால் சர்பத், நன்னாரி பால் சர்பத். நிறைய பாதாம் பிசுன்னு ஐஸு, காய்ச்சின பால் ஐஸ் கட்டியில் வச்சு தராங்க. அப்புறம் நன்னாரி சர்பத் ஊற்றுறாங்க. எனக்கு கொஞ்சம் பால் வாசனை வந்தாலும் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். அதுமாதிரி கொஞ்சம் பால் ஸ்மெல் வருது, வாசனை வருது. ஆனாலும் அந்த பாதாம் பிசுன்லாம் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிடுது. நன்னாரி சர்பத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே சில்லுன்னு குழு குழுன்னு இறங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஜூனியர் குப்பனா இங்கே ராமநாதபுரம் தான் பண்ணோம். ஒரே சிக்கன் சிக்கனாக சாப்பிட்றனே வயிற்றுக்கு எதனா ஆகிடுமோ நினச்சேன். ஆனால் இப்படி சில்லுன்னு குடிச்சு வயிறு குழு குழுன்னு ஆக்கிட்டாங்க. ரோஸ் மில்க் சர்பத். இது வந்து இந்த ரோஸ் மில்க் எசன்ஸும் சரி எல்லாமே இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டு அதில் பால் ஊற்றினா ரோஸ் மில்க் சர்பத் ஆகிடும். இதில் நன்னாரியுமே கலந்துருக்கு அப்படின்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயுமே பாதாம் பிசின், இதில் பாதாம் பிசின் போடலை. ஆமாம், மேக்கிங் பார்த்தேன், போடலை. இந்த ரோஸ் மில்க் வந்து எங்கள் பாட்டியோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரோஸ் மில்க்கு பிரியாணி தான் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கினது தான் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே. எங்கள் பாட்டி எங்கே போனாலும் ரோஸ் மில்க் குடிக்காமல் வரவே வரமாட்டாங்க. ரோஸ் மில்க்காக குடிப்பாங்க. அதே மாதிரி பிரியாணி நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுனது தான். ஆனால் என்ன, இந்த வீடியோலாம் ஆரம்பிக்கும் போது எங்கள் பாட்டி இல்லை, இருந்துதான் எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரோஸ் மில்க் சர்பத் ரொம்ப அருமை, எனக்கு ரொம்ப அதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க வந்து 70 இயர்ஸாக இங்கே தான் இருக்காங்க, இதே ஷாப்பில் தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து சர்பத் அனுப்பிச்சி விட்றாங்க, கொரியர் பண்ணுறாங்க. எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சர்பத் வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள், எங்கேயா இருந்தாலுமே அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஸ் மில்க் சர்பத் அருமை. லெமன் சர்பத் இது வந்து 25 ருபீஸ். நான் முன்னாடி சாப்பிட்ட ரெண்டு பேர் 50 ருபீஸ், இது வந்து 25 ருபீஸ். இதுல ஆரஞ்சு இருக்கு, சாக்லேட் இருக்கு. ஆமா, ஆரஞ்சும் சாக்லேட்டும் இருக்கு இல்ல சார்? ஆரஞ்சு, சாக்லேட், மேங்கோ, மேங்கோவும் இருக்கு, பிஸ்தா இருக்கு, ரோஸ் நல்லா இருக்கு. சோ வணக்கம், உங்க பேர் சார்? என் பேர் வந்து ஃபரீதுல் நவ்ரோஜ். இந்த காத்ரியா சர்பத் வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கு, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த கடை வந்து என்னுடைய மாமனார் ஹாஜா நஜிமுதீன், அவர் இறந்து போயிட்டாரு. அவர் தான் வந்து ஃபவுண்டர் இந்த கடை. ஆமா, அவர் நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் மருமகன் தான் நான். என் பேர் வந்து ஃபரீதுல் நவ்ரோஜி. இப்ப நான் நடத்திட்டு இருக்கேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கடையில என்னெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்? நம்ம கடையில் வந்து நன்னாரி லெமன் சர்பத்து வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை விட ஃபேமஸ் வந்து நன்னாரி வந்து பால் சர்பத். ஆமாம், இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கு. இது வந்து ஒரு தடவை சாப்பிட்டானக்கே வந்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து சாப்பிட சொல்லும் வந்து. ஆனால் எதுவும் தேவைட்டாது. இந்த சர்வத்தில் வந்து மெயினாக என்னென்னு நினைக்கும் வந்து இந்த பாட்டலில் வந்து கெட்டு போவாது. 6 மாதம் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கோம். அது 1 இயர் மேலே வந்து அப்படியே இருக்காது. அதில் எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது. வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், பெரியவங்க வரை வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. கடை ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து லெமன் சர்பத் மட்டும்தான் இதில் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து இந்த பால் சர்பத்து, ரோஸ் மில்க்கு. ரோஸ் மில்க்லாம் வந்து வித்தியாசமான டேஸ்ட். எல்லோரும் வந்து இந்த எசன்ஸ் போடுவாங்க. நம்ம கடையில் வந்து நன்னாரி வேர்லேயே வந்து இந்த ரோஸ் மில்க் தயார் பண்ணுறோம் நம்ம. ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்குது. அது வந்து சாப்பிட்டானக்கே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ரோஸ் மில்க்கு இங்கே ஃபேமஸ். மக்கள் மத்தியில் வந்து நமக்கு நல்ல ஆதரவு இருக்குது. இது எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்குது. ஆமாம், நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்குது. ஃபாரினுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம வளைகுடா நாடுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. வந்து யார் கேட்டாலும் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, சொன்னமாக்கு நம்ம வந்து அனுப்பி வைப்போம். இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் பெற்ற கடை இது. அதெல்லாம் வந்து 70 வருஷம் தாண்டி நிற்கிது. ஆரம்பிக்கும் போது நம்ம சர்பத்தோட விலை எவ்வளோ இருந்துருக்கும்? சர்பத்து ஒரு கிளாஸ் சர்பத்து வந்து 1953லாம் பார்த்தானிக்க வந்து வெறும் 50 பைசா தான். இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து 25 ரூபாச்சு லெமன் சர்பத்.
இதே பால் சுமத்து வந்து ஒரு ரூபாய்க்கு நம்ம விற்றோம், இப்போ வந்து 50 ரூபா கிளாஸ். கடை வந்து எப்போ காலையில் எப்போ திறப்பீங்க, ராத்திரி எப்போ மூடுவீங்க? இந்த கடை காலையில் வந்து ஏழு மணி 7 மணிக்கெலாம் திறந்துடும். ஓ சரி. இரவு வந்து ஒரு 9 மணி வரை கடை இருக்கு. எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். டீ வாங்கிட்டு போகிற மாதிரி ரோஸ் மில்க் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாரும் இங்கே. டீ கிளாஸ் மாதிரி அதே வாங்கிட்டு போகிறாங்க எல்லாரும். ரோஸ் மில்க் குடிப்பாங்க போல இந்த ஏரியா ஃபுல்லாக. ரோஸ் மில்க்ன்ற சர்பத் குடிப்பாங்க போல. இது அருமை. இதில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்ல. இவங்கக்கிட்ட சூப்பர் டூப்பராக இருக்குது லெமன் சர்பத். அருமை. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க காதரியா சர்பத், காதரியா சர்பத் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சர்பத் லெமன் சர்பத் சூப்பர் டூப்பாக 25 ருபீஸ் தான். பால் சர்பத் எல்லாமே 50 ருபீஸ் தான். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் குட்டிக்காக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஹேண்ட்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள்.